ஈரோடு மாவட்டத்தில் முதல் முறையாக கிராம ஊராட்சி ஒன்றில் தானியங்கி டிஜிட்டல் முறையில் வீடுகளுக்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்படுவது வரவேற்பை பெற்றிருக்கிறது. மேல்நிலை தொட்டிகளில் நீரேற்றம் முதல் வீடுகளுக்கான விநியோகம் வரை செல்போன் செயலி மூலமாக கண்காணிக்கப்படுவதால் தண்ணீர் விரயமும் கூடுதல் மின்கட்டணமும் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே இருக்கும் புட்டன்காட்டூர், சர்க்கரை கவுண்டன் பாளையம், வலசு பாளையம், புதுப்பாளையம் உள்ளிட்ட 9 ஊர்களை உள்ளடக்கியது பொன்முடி ஊராட்சி. சுமார் 600 வீடுகளும் 2000 மேற்பட்ட மக்களும் இந்த ஊராட்சியில் வசிக்கின்றனர். இவர்களுக்கு 10 மேல்நிலை தொட்டிகள் அமைத்து காவிரி மற்றும் கொடிவேரி கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலமாக குடிநீர் வழங்கப்பட்டு வரும் நிலையில் சீரான தண்ணீர் விநியோகத்தை உறுதி செய்ய நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறது பொன்முடி ஊராட்சி நிர்வாகம். புட்டங்காட்டூர் டேங்க் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 9 மணிக்கு மாற்றி விட்றோம், வெடி வெடி தண்ணி ஏறிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தண்ணி நம்பிடு, நாம் வந்து வெடி வெடி அந்த மேலே ஏறி தண்ணி நம்பிடுச்சான்னு பார்த்து ஆஃப் பண்ணி மறுபடியும் அடுத்த டேங்க் ஏற்றிருக்கும் போல அந்த தானியங்கி ஏற்றும் பொருந்தின உடனே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா டேங்கில் 96% ஸ்டோரேஜ் ஆன அடுத்த வினாடி வந்து கேட்வால் லாக் ஆயிரு, உடனடியாக அடுத்த டேங்கில் போய் அந்த தண்ணி ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிரு. இப்போ இந்த இயந்திரம் மாட்டினதுக்கப்புறம் காலையில் கரெக்டாக 7 மணிக்கு தண்ணி வந்துடும், 8 மணிக்கு அதே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். இதனால் எங்களுக்கு வந்து அந்த டைமிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து தண்ணீர் பயன்படுத்துறதுக்கான இது வந்து நல்ல உபயோகமாக இருக்கிறது. எங்களுக்கு இந்த தண்ணி வரல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அடுத்த நிமிஷம் எங்கள் தலைவர் கூப்பிட்டு சொன்னால் அவர் மொபைல் அங்கேருந்தே ஆப்ரேட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி விட்டுருவார். அதன் மூலியம் எங்களுக்கு வந்து உடனடியாக குடிநீர் வந்து பைப்புகளுக்கு வந்துடும், நாங்கள் பயன்படுத்திக்குவோம். பொன்முடி ஊராட்சியில் உள்ள மேல்நிலை தொட்டிகளுக்கு தண்ணீர் சென்று வரும் குழாய்களில் அதிநவீன சென்சாருடன் கூடிய எலக்ட்ரானிக் வால்வுகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. அதேபோல மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலும் சோலார் மூலமாக இயங்கும் சென்சார் கருவிகள் அமைத்து GPRS மூலம் அனைத்து செல்போன் செயலியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதனால் காலை மாலை நேரங்களில் ஒவ்வொரு தொட்டியிலும் எந்த அளவு தண்ணீர் நிரப்ப வேண்டும், எவ்வளவு நேரம் தண்ணீரை திறக்க வேண்டும் போன்ற அனைத்து தகவல்களும் செல்போன் செயலியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த செயலியை பொதுமக்களும் பயன்படுத்தி நீர் இருப்பு, தண்ணீர் வரத்து மற்றும் விநியோகத்தை அறிந்து கொள்ள முடியும் என தொழில்நுட்ப அலுவலர்கள் கூறியுள்ளனர். அவுட்லெட் வால் எப்படி ஷெடியூலிங் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு டெய்லி பப்ளிக் வந்து டெய்லி 1 மணி நேரம், 2 மணி நேரம் காலையில், ஈவினிங் உங்களுக்கு அந்த மாதிரி டெய்லி வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 தடவை 3 தடவை அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில ஏரியாவில் இருக்குது. அதுவும் வந்து நாங்கள் வந்து ஷெடியூலிங் மூலியமாக ஆட்டோமேட்டிக் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து வேணாலும் அந்த ஷெடியூலிங் வந்து மாற்றிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா டெய்லி பேசிஸில் அது வாட்டு ஒர்க் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் சேஞ்சஸில் இல்லை எமர்ஜென்சி ஏதோ ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ஏரியாவில் ஓப்பன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து அதில் ஓப்பன் பண்ண முடியும். பொன்முடி ஊராட்சியில் கொண்டுவரப்பட்ட இந்த திட்டம் வரவேற்பை பெற்றிருப்பதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதனால் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மற்ற கிராமங்களுக்கும் இத்திட்டத்தை படிப்படியாக விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சன் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.